பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேச டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேச டிவியோட பவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். ஆண்டவரே, உண்மையினால் அச்சித்தருளும், உமது வார்த்தையே உண்மை. கொரோனா தொற்றினால் பலர் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து உணவுக்கும் வாழ்வுக்கும் அல்லுறுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். இதில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் யார் என்று பார்க்கிற பொழுது வீட்டு வேலை செய்கிறவர்கள், கூலி தொழிலாளர்கள், சிறு குறு தொழிலாளர்கள், இவர்களுடைய வாழ்வு ஒரு கேள்விக்குறியாக மாறி நிற்கின்ற இந்த தருணத்திலே ஒரு நிகழ்வை நாம் கண்டு வியப்பதா அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதா என்றே தெரியவில்லை. மைசூர் ரோட்டரி ஹெரிட்டேஜ் என்கிற நிறுவனத்தை சார்ந்தவர்கள், அந்த மைசூரில் இருக்கிற ஏழை எளிய அனாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் அங்கு வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கிற மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு வயதான மூதாட்டி, 70 வயது நிறைந்தவர், அந்த நிறுவனத்தை சந்திக்க, அந்த நிறுவனத்தில் இருக்கிற நபர்களை சந்திக்க சென்றிருக்கிறார். இந்த மூதாட்டியை பார்த்த உடனே, இந்த கைம்பெண்ணை பார்த்த உடனேயே அவர்களுக்கு பரிதாபப்பட்டு இந்த கைம்பெண்ணுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று தங்களிடம் இருந்த பொருட்களையும் ஒரு சிலர் பணத்தையும் கொண்டு வந்து அந்த மூதாட்டியிடம் கொடுத்தார்கள். அதை இன்முகத்தோடு மறுத்து தன்னுடைய பையில் வைத்திருந்த 100 ரூபாய் நோட்டுகள் 5 எடுத்து அந்த நிறுவன மேற்பார்வையாளரிடத்திலே கொடுத்திருக்கிறார். இதை வாங்கி அவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்திலும் வியப்பிலும் அவரிடத்தில் கேட்கிறார்கள், இது எதற்காக சார்? நீங்க எங்களுடைய பகுதியில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உதவி செய்ததை நான் பார்த்தேன். என்னை போல பல ஏழை எளியவர்கள் இன்னும் பல பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு உதவி செய்ய என்னால் இயன்ற இந்த சிறு தொகையை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த மூதாட்டி, அந்த கைம்பெண் அந்த தொகையை அந்த நிறுவனத்திடம் கொடுத்ததாக நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த மூதாட்டி யார் என்று நாம் பார்க்கிற பொழுது இவர் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து தினந்தோறும் ஒரு இல்லத்தில் வீட்டு வேலை செய்கிற கணவனை இழந்த கைம்பெண், தன்னுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக வைத்திருந்த அந்த 500 ரூபாயை கூட ஏழை எளிய மக்களுடைய உணவுக்காக கையளிப்பதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு மாதந்தோறும் வருவது 600 ரூபாய் பென்ஷன், மற்றும் வீட்டு வேலை செய்வதால் ஒரு சில தொகை அவருக்கு கிடைக்கலாம். இருந்தாலும் இந்த கொரோனா தொற்றினால் வேலைக்கு செல்லாத நிலையிலே அவர் பெற்றிருந்த 600 ரூபாய் பென்ஷன் தொகையிலிருந்து 500 ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ததன் மூலமாக அவர் எல்லா உதவி தொகையை விட அதிகமாக கொடுத்தார் என்று அந்த நிறுவனம் அவரை பாராட்டியது. எனவே கமலம்மாவை போல இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு ஏழை கைம்பெண்ணின் காணிக்கையை அதிகமாக மெச்சிக்கொள்ளுகிறார். இந்த இருவருமே கொடுத்தது ஒரு சிறு தொகைதான், ஆனால் அவர்களுடைய தொகை மிகவும் பெரியதாக கருதப்படுகிறது. இந்த இரண்டு கைம்பெண்களும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இருந்த அனைத்தையுமே பிறருக்காக, ஏழைகளுக்காக, கடவுளுக்காக கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்வையும் நாம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது நாமும் பல வேளைகளில் கொடுக்கிறோம். எதற்காக கொடுக்கிறோம்? ஒரு சிலர் எதற்காக கொடுப்பார்கள்? விளம்பரத்துக்காக கொடுப்பார்கள். நம் எல்லாருக்குமே தெரியும், பிறர் நம்மை மெய்ச்சிக்கொள்ள வேண்டும், என்னுடைய பெயர் எல்லாராலும் போற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் கொடுக்கலாம். நான் 1000 பேருக்கு உதவி செய்தேன், 10,000 பேருக்கு உதவி செய்தேன், இவ்வளவு ஏழைகளுக்கு நான் உணவளித்திருக்கிறேன், இவ்வளவு ஏழைகளுக்கு நான் பொருள் கொடுத்திருக்கிறேன்
என்று பெருமை பாராட்டிக் கொள்வதற்காக ஒரு சிலர் உதவி செய்யலாம். வேறு ஒரு சில மக்கள் நம்முடைய பணபலத்தை காட்டுவதற்காகவும் ஆள்பலத்தை சேர்த்து கொள்வதற்காகவும் உதவி செய்யலாம். என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது, கொடுத்தால் நான் சொல்வதை இவர்கள் கேட்பார்கள் என்கிற எண்ணத்தோடு ஒரு சிலர் உதவி செய்யலாம். நம்முடைய தேவைக்கு அதிகமாக இருப்பது, எடுத்துக்காட்டாக நாம் அதிகமாக உணவு சமைத்திருக்கலாம், நம்முடைய இல்லத்தில் இருக்கிற அனைவருக்கும் உணவு பரிமாறிவிட்டு மீதி இருக்கிற உணவை நாம் பிறருக்கு உதவி செய்யலாம், இதுவும் ஒரு விதமான உதவி. நான்காவது, எதையோ எதிர்பார்த்து நான் இவருக்கு இந்த 500 ரூபாய் கொடுத்தால் பின் நாட்களிலே இவர் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பார் அல்லது 1,000 ரூபாய் கொடுப்பார், இவருக்கு இந்த சிறு உதவியை நான் இந்த நாட்களில் செய்தேன் என்றால் பிற்காலத்தில் எனக்கு இவரிடத்திலிருந்து அதிகமான உதவி கிடைக்கும், பரிசு தொகைகள் கொடுப்பது, பரிசு அளிப்பது, இவற்றை நான் கொடுத்தேன் என்றால் எனக்கு இந்த நிறுவனத்தில் இவர் எனக்கு வேலை வாங்கி கொடுப்பார், இதை நான் செய்தேன் என்றால் இந்த பதவியை பிடிப்பதற்கு எனக்கு இவர் உதவி செய்வார் என்று ஒரு சிலர் உதவி செய்யலாம். ஐந்தாவதாக, இதுதான் உண்மையாகவே இறைவன் என்ற நற்செய்தியிலும் நாம் பார்க்கிற அந்த கமலா அம்மையாருடைய வாழ்விலும் நடந்தது. முகமலர்ச்சியோடு இருப்பதை கொடுப்பது, முகமலர்ச்சியோடு பிறர் வாழ்வடைய வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு கொடுப்பது, இதைத்தான் இறைவன் நம்மிடத்திலே இந்த நாட்களில் எதிர்பார்க்கிற ஒரு மேலான அழைப்பு. நமக்கு அளவுக்கு அதிகமாக இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். இன்றைய நாள் நற்செய்தி நமக்கு ஒரு மாபெரும் அழைப்பை கொடுக்கிறது. நம்மை போல் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நம்மை போல் எல்லாருமே நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை போல் எல்லாருமே நிறைவாக 3 வேளை வயிறார உண்ண வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிலே ஆழமாக இந்த நாட்களிலே எழ வேண்டும். நம்முடைய இல்லத்திற்கு அருகில் இருப்பவர்களை நாம் பார்ப்போம், எவ்வளவோ பேர் உணவில்லாமல் உறைவிடத்தை இழந்து உடையில்லாமல் தவிக்கின்ற பொழுது நான் மட்டும் 3 வேளை சிறப்பாக உண்ணேன் என்றால் அதுதான் மிகப்பெரிய பாவம் என்கிறார் திருத்தந்தை 2 அருள்சின்னப்பர். எனவே நமக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கிற அனைத்துமே பிறருடையவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. புனித பவுல் அடிகளார் கொருந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே அது அழகாக சொல்லுகிறார். 2 கொருந்தியர் புத்தகம் அதிகாரம் 9 இறைவார்த்தை 7 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம், முகமலர்ச்சியோடு கொடுங்கள். முகமலர்ச்சியோடு கொடுப்பவர்களை கடவுள் ஏராளமான ஆசீர்வாதங்களால் அவரது அன்பினாலும் இரக்கத்தினாலும் நிரப்புகிறார், அவரை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார் என்பதிலே எல்லளவும் ஐயமில்லை. எனவே நீங்கள் கொடுப்பதை முகமலர்ச்சியோடு கொடுங்கள், கடவுளுக்கு உதவி செய்வதாக நினைத்து கொடுங்கள், நீங்கள் கடவுளுக்கு கைமாறு கொடுக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாமல் நீங்கள் கொடுங்கள், கடவுள் உங்களுக்கு நிறைவான ஆசிரை கொடுப்பார். எதை கொடுப்பது? பணத்தை கொடுக்க என்னால் இயலவில்லையே, நான் எதை கொடுப்பது என்று ஒரு சிலர் வியக்கலாம். கவலைப்பட வேண்டாம், பொருட்களை மட்டும் கடவுள் கொடுக்க நம்மிடத்திலே அழைப்பு விடுக்கவில்லை. பணத்தை மட்டும் அல்ல, நம்முடைய திறமைகளை பிறருடைய வாழ்வு ஈடேற்றத்திற்காக முன்னேற்றத்திற்காக கொடுக்கலாம், நம்முடைய திறமைகளை கொடுக்கலாம், நம்முடைய நேரத்தை கொடுக்கலாம், நம்முடைய உழைப்பை கொடுக்கலாம், இவற்றின் வழியாக பிறருடைய வாழ்விலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். புனித அன்னை திரைசால் அழகாக கூறுவார்கள், இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் யூ கிவ் பட் ஹவு மச் லவ் யூ புட் இன் டு வாட் யூ கிவ் தட் கவுண்ட்ஸ். எனவே நாம் எவ்வளவு கொடுக்கிறோம், எதை கொடுக்கிறோம் என்பதில் அல்ல, எந்த மனநிலையோடு யாருக்கு எந்த நேரத்தில் கொடுக்கிறோம் எதை கொடுக்கிறோம் என்பதில்தான் அடங்கி இருக்கிறது. எனவே தாராளமாக நம்மிடம் இருக்கிற பணத்தை, பொருளை, உழைப்பை, நேரத்தை, திறமைகளை பிறருக்காக கொடுப்போம். நாம் சின்னும் சிறியவர்களுக்கு செய்வதையெல்லாம் ஆண்டவருக்கே செய்கிறோம் என்பதை ஒரு காலம் மறந்துவிட வேண்டாம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது உங்கள் அற்புத ரேச டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேச டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.